ஹைதராபாத்தில் செயல்பட்டு வர அணு ஆய்வு மற்றும் தாதுக்கள் ஆராய்ச்சி இயக்குநரகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள்கிட்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. எந்தெந்த விதமான துறைகளில் பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதற்கு என்னென்ன அடிப்படை தகுதிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் காலி பணியிடம் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். இந்த பணியிடத்திற்கு தகுதியாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் MBBS முடித்து 1 வருடம் அனுபவம் பெற்றிருக்கணும். படித்து முடித்ததுக்கு பிறகு செய்கிற இன்டர்ன்ஷிப் இந்த முன் அனுபவத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். இதற்கான சம்பளம் ரூபாய் 56,100. இரண்டாவது காலி பணியிடம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு 10வது முடித்த பிறகு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இல்லை ட்ரில்லிங் ஏதாவது 3ல் 1 பிரிவில் டிப்ளமோ படிப்பு படித்திருக்கணும். அந்த படிப்பிலையும் 60% குறைந்தபட்ச மார்க்கோட தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை தகுதியாக இருக்குது. இந்த பணியிடத்திற்கான சம்பளம் 35,400 ரூபாய். அடுத்த பணியிடம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி. இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி 3ல் ஏதாவது ஒரு துறையில் BSc பட்டம் பெற்றிருக்கணும். இந்த காலி பணியிடத்திற்கான சம்பளம் 35,400 ரூபாய். அடுத்த பிரிவு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி சர்வே. இந்த காலி பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு 10வது முடித்த பிறகு சிவில் அல்லது சர்வே இன்ஜினியரிங்கில் பட்டய படிப்பை முடித்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகால டியூரேஷனில் இந்த பட்டய படிப்பில் 60% குறைந்தபட்ச மதிப்பெண்களோட தேர்வு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதற்கான அடிப்படை தகுதி. இதற்கான சம்பளம் 35,400 ரூபாய். அடுத்த காலி பணியிடம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி எலக்ட்ரிக்கல். இந்த காலி பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க 10வது முடித்த பிறகு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 வருட கோர்ஸ் படித்திருக்கணும். குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதற்கான சம்பளம் 35,400 ரூபாய். அடுத்த காலி பணியிடம் டெக்னீஷியன் பி. இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு பள்ளி உயர்கல்வியில் 60% மதிப்பெண்களோட தேர்வு பெற்றிருக்கணும். டீசல் அல்லது ஆட்டோ மெக்கானிக் பிரிவில் 1 வருட கோர்ஸுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட்டை கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான அடிப்படை தகுதி. இந்த காலி பணியிடத்திற்கான சம்பளம் 21,700 ரூபாய். அடுத்த காலி பணியிடம் டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கல். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உயர்கல்வியில் 60% மதிப்பெண்களோடு எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ஐடிஐ முடித்து 1 வருட கோர்ஸ்க்கான ட்ரேடு சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை தகுதி. வேலையில் முன் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இன்னொரு போனஸ் பாயிண்டாக இருக்குது. அடுத்த காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு ஸ்டெனோகிராஃபர் Grade 3. இந்த காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு ஈக்குவலான படிப்பு படித்து அதில் 50% மதிப்பெண் பெற்றிருக்கணும். குறைந்தபட்சம் 80 வார்த்தைகளை 1 நிமிடத்திற்கு அடிக்கிற டைப்பிங் திறமை இந்த வேலைக்கு அடிப்படை தகுதியாக இருக்குது. இதற்கான சம்பளம் ₹25,500. அடுத்த காலி பணியிடத்திற்கான பிரிவு அப்பர் டிவிஷன் கிளர்க். இந்த காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 1 பட்டப்படிப்பை 50% மதிப்பெண்களோடு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதுக்கு அடிப்படை தகுதியாக இருக்கு. இதனுடைய சம்பள விவரம் 25,500 ரூபாய். இறுதி காலி பணியிடம் டிரைவர்களுக்கானது. டிரைவர்களுக்கான முக்கியமான அடிப்படை தகுதிகள் 10வது வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும், முறையான டிரைவிங் லைசன்ஸ் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதுக்கான அடிப்படை தகுதி. குறைந்தபட்சம் 3 வருடம் டிரைவிங்ல வந்து முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டியது இதுக்கு அடிப்படை தகுதியா இருக்கு. சின்ன சின்ன வண்டியில ஏற்படக்கூடிய ரிப்பேர்களை சரி செய்யக்கூடியவரும் தினமும் வண்டியை நன்றாக பார்த்துக் கொள்வதும் இந்த டிரைவர் வேலைக்கு மிக முக்கியமான அடிப்படை தேவையா இருக்கு. இந்த பணிகளுக்கான தேர்வு முறையா சயின்டிபிக் ஆபிசர் சி மற்றும் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி இந்த இரு வழிகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இந்த காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன்ல தான் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்றதுக்கான கடைசி தேதி 10/1/2020. ஆன்லைன்ல விண்ணப்ப படிவங்களை www.amd.gov.in என்ற இணையதளத்துல செய்யலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தேடுறதுக்கு amd.gov.in இடது பக்க வரிசையில ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற காலம கிளிக் பண்ணணும். அப்ளை ஃபார் வேரியஸ் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வியூ பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் என்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது லாகின் பேஜுக்கு வந்துடுறோம். லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டை உருவாக்கி இந்த காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தை நிரப்பலாம். தகுதியும் திறமையும் இருக்கவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.